அனைவருக்கும் வணக்கம். ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்று சில நாட்கள் தான் ஆகுது. அதற்குள்ளாக சீனா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குது. தென்சீன கடல்ல வலம் வந்த அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பலை, ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை சீனா அந்த பகுதிக்குள்ளேயே இனிமே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்குது. அமெரிக்காவுடைய கப்பலையா சீனா விரட்டுச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம் நண்பர்களே, அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தான் சீனா தன்னுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி நாங்கள் விரட்டுவோன்னு சொன்னதோடு இல்லாமல் விரட்டியே காட்டியிருக்குது. இந்த சம்பவம் நடந்தேறியது நேற்று. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நண்பர்களே, வாங்க. அமெரிக்காவுடைய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற உடனேயே சீனா துள்ள ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் பதவியேற்று ஒரு சில நாட்கள் தான் ஆகுது, அதற்குள்ளாக சீனாவுடைய அஷ்டகாசம் அளவுக்கு மீறி போயிருச்சு அப்படின்னே பார்க்குறோம். சீனா தலைக்கணம் தலைக்கேறி தன்னுடைய அண்டை நாடுகளான ஜப்பான், தைவான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட ரொம்பவுமே வம்பிழுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்பொழுது அமெரிக்காவுடைய அடிமடியிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறதா விசேஷமே. பதவியேற்ற சில நாட்கள்லேயே ஜோ பைடன் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதும், சீனாவை நீங்கள்லாம் யாரும் எதிர்க்க கூடாது அப்படின்னு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய குவாட் நாடுகளுக்கு சூசகமாக அவர் எச்சரிக்கை விடுத்ததும் சீனாவுக்கு கொம்பு சீவி விட்டது போல ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இதனால தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சீனா அமெரிக்காவுடைய அடிமடியிலேயே கை வச்சிருக்குது. தென்சீன கடலில் வலம் வந்து கொண்டிருந்த அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் ஜானஸ் மெக்கெயின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலான கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் வகையைச் சேர்ந்த போர்க்கப்பலை இந்த பகுதிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விரட்டி அடிச்சிருக்குது. உண்மையிலேயே உலகின் ஒரே வல்லரசான அமெரிக்காவுக்கு இதைவிட ஒரு பெருத்த அவமானம் ஏற்பட்டிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சீனா இப்ப என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, பாரசல் தீவுகள் இருக்கிற தைவான் ஸ்ட்ரெய்ட்ஸ் பகுதிக்கே இனிமேல் வரக்கூடாது, இதுக்குள்ள நுழையறதுக்கே உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, மீறி மீண்டும் உள்ள நுழைய முயற்சித்தால் நாங்கள் எங்களுடைய போர்க்கப்பல்களையும் எங்களுடைய போர் விமானங்களையும் தயாராக வச்சிருக்கிறோம், சீனாவுடைய போர்க்கப்பலையும் போர் விமானங்களையும் அனுப்பி வெளியில மீண்டும் உங்களை துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்குது. இவ்வளவு பெரிய அவமானம் சமீப காலங்களில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டதே கிடையாது அப்படின்னே சொல்லணும். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் சீனாவை அடக்கி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லணும். ஆனால் அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்ட உடனேயே நான் பாலிசியெல்லாம் மாத்துறேன், நான் வந்து புதுசா பாலிசிகளை கொண்டு வர்றேன் அப்படின்னு பல மாற்றங்களை செய்தாரு. ஒரு சில விஷயங்கள்ல அது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைந்திருந்தாலுமே கூட இவர் செய்கிற பெரும்பாலான விஷயங்கள் சீனாவுக்கு கொம்பு சீவி விடுவதாகவே தெரியுது. அதே போல பல முஸ்லிம் நாடுகளையும் பகைத்துக் கொள்ளும் விதமாகவே இவருடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே அமெரிக்கா முன்பு இருந்ததை விட, அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்ததை விட, மேலும் பலவீனம் அடையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுக்கு கொம்பு சீவி விடுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம். அது சீனாவுடைய அண்டை நாடுகளுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துக்குமே ஒரு ஆபத்தான விஷயமாக மாறிவிடக்கூடும், அமெரிக்காவின் அழிவுக்கே இது வித்திடக்கூடும் அப்படின்னு பலரும் இப்பொழுது ஜோ பைடனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஆனா ஜோ பைடனோ யார் சொல்வதையும் காதுல வாங்குறதாக இல்லை. உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய நெருங்கிய தோழர்களான குவாட் நாடுகளான ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய 3 நாடுகளுமே கூட சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறத தான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதாவது இனிமேல் சீனாவுக்கு எதிராக நீங்கெல்லாம் செயல்படாதீங்க, செயல்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அப்படியே ஜி ஜின்பிங் காலில் விழாத குறையாக விழுந்ததை நாம் பார்த்தோம். அமெரிக்காவுக்கு இத்தனை காலம் நண்பர்களாக இருந்த நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு, சீனாவை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அமெரிக்காவின் அதிபரான ஜோ பைடன் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அப்படின்னா காலம் எந்த அளவுக்கு மாறிடுச்சு, எந்த அளவுக்கு கெட்டு போயிருச்சு, அமெரிக்கா எந்த அளவுக்கு அதில் பாதாளத்தை நோக்கி விழுந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது.
தென்சீன கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் முழுமையுமே தனக்கு சொந்தம் அப்படின்னு சீனா சொந்தம் கொண்டாடி வருது. ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கிற பல நாடுகள், குறிப்பாக பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளும் தென்சீன கடல் பகுதியில் தங்களுக்கும் உரிமை உண்டு, தங்களுடைய நாட்டை சுற்றி இருக்கிற பகுதி தங்களுக்கு உரிமையான பகுதி அப்படின்னு பலகாலமாக சொல்லி வர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்து வருது. இப்படி சர்ச்சை நிலவி வருகிற காலகட்டத்தில் தான் இது சீனாவுக்கு சொந்தமான பகுதி அல்ல, அந்தந்த நாட்டை ஒட்டிய பகுதிகள் சர்வதேச விதிகளின்படி அந்தந்த நாட்டினுடைய பிராந்தியங்களாக கருதப்படும், மற்ற பகுதிகள் எல்லாமே சர்வதேச கடல் பகுதியாக கருதப்படும் அப்படின்னு அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவிச்சு, அதனாலேயே தென்சீன கடல்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை ரோந்துக்கு அனுப்பிச்சு 4 வருடமாக ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் சீனா இதை பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. அதனால அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இங்க சுதந்திரமாக வலம் வந்தாங்க, ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே சமயத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சனை துவங்கிய பிறகு இந்தியாவும் இந்த பிரச்சனையில் தலையிட்டது. இந்தியாவும் என்ன சொல்லுச்சு, சீனா தென்சீன கடல் பிராந்தியத்தை தன்னுடைய பகுதியின் உரிமை கொண்டாடுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம், இந்த பகுதி சர்வதேச கடல் பகுதி, எங்களுக்கும் கூட தான் இதில் உரிமை இருக்குது அப்படின்னு இந்தியா சொன்னதோடு இல்லாமல் இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் 2 போர்க்கப்பல்களை தென்சீன கடல் பகுதிக்கு ரோந்துக்கு அனுப்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கப்பல்கள் அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த கப்பல்களை நாம் விலக்கிக் கொள்ள வேணும், தென்சீன கடல் பகுதிக்கு நாம் போர்க்கப்பலை அனுப்பக்கூடாது அப்படின்னு இந்திய சீன எல்லை பிரச்சனை பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் சீனா கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. ஆனாலும் இந்தியா, இது சர்வதேச கடல் பகுதி, எங்களை வெளியில் போக சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இந்தியா அங்கே கோலோச்சிட்டு வருது. அந்த பிராந்தியத்தை சேராத நாடு அங்க ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டும்தான். இந்த 2 நாடுகள் மட்டும்தான் சீனாவை எதிர்த்து அந்த பகுதியில் நம்ம ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கோம். இப்பொழுது முதல் வேலையாக அமெரிக்க கப்பல் ஒன்று அந்த பகுதியிலேருந்து வெளியில் துரத்தி இருக்குது சீனா. இதே போல் இந்திய கப்பல்கள் தைவான் ஸ்ட்ரைட்டை ஒட்டி வந்தால் சீனாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அமெரிக்கா இனிமேல் நாங்கள் சர்வதேச அரங்கில் முன்பு போல பலமான நாடாக வலம் வருவோம், முன்பு நாங்கள் இருந்ததை போலவே எல்லா கூட்டம் அமைப்புகளையும் துணிந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.